2020 ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை காண்போம். துலாம் ராசிக்கு சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பொதுவான மாத பலன்கள். இது வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொதுவான பலன்கள் தான். இது தெய்வாம்சம் பொருந்திய ராசியும் அப்படி போடு. தராசு முள் நேராக நிற்பது போல் நேர்மை உடையவராக நியாய தர்ம அறிந்தவரும் வான்மண்டல சாஸ்திரத்தில் 7வது ராசி உங்கள் ராசி, அதாவது நடு ராசி, 180வது பாகை கொண்டதும் காற்று ராசியும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதுமான துலா ராசி நேயர்களே, நீங்கள் உங்கள் மனதில் பட்டதை ஒளிவுமறைவின்றி தைரியமாக சபையில் எடுத்து கூறும் ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள். நீங்கள் எடுத்துக்கொண்ட செயல்கள் சரியாக செய்து முடிக்கும் வரை அயராது கடுமையாக உழைத்து லாப நஷ்டம் பாராமலும் கன கச்சிதமாக செய்து இழைப்பீர்கள். எதிரிகளை நண்பர்களாக்கி பழகிவிடுவீர்கள். மற்றவர்கள் தவறை சுட்டி காட்டுவதில் தயங்கவும் மாட்டீங்க. நீங்களே தவறு இழைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை தயங்காமல் செய்து விடுவீர்கள். உங்களுடைய பலவீனம் எது என்றால் உங்களுடைய பலவீனம் உங்களுடைய முன்கோபம்தான், அதுதான் உங்களுடைய சத்ரு. குடும்பத்தில் உங்களின் சொல்வாக்குப்படி தான் எல்லாமே நடக்கும். நீங்கள் சொல்கிறபடி தான் உங்கள் குடும்ப நிர்வாகமே நடக்கும். அப்படி தான் வச்சுருப்பீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல. குடும்ப நிர்வாகத்தில் தலை சிறந்தவர்களாக இருப்பீர்கள். பட்ஜெட் போடுறது சிக்கனமாக இருக்கிறதுனா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எதையும் நிதானமாக நிறுத்தி பார்த்து எதுக்குமே அவசரப்பட மாட்டீங்க. அதுமாரி ஒரு மனப்போக்கம் உங்களுக்கு இருக்கும். பாசத்தால் உங்களை வளைக்க முடியும், அதாவது அன்பால் தான் உங்களை நெருங்க முடியும் எல்லாருமே. கட்டளையாலோ அதிகாரத்தாலேயோ உங்களை யாரும் நெருங்க முடியாது, அது விடவும் மாட்டீங்க. கடுமையாக உழைத்து உன்னத நிலைக்கு வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள். அடிக்கடி உங்களுடைய வார்த்தைகளில் உஷ்ணமான கடினமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் உங்களை போன்ற மனிதர்கள் இந்த பூலோகத்திலே கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். உங்களின் புகழே நீங்களே குறைத்து கொள்ளும் விதமாக சில சமயம் அடிக்கடி நடந்துப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் பூலோகத்தில் பெரிய ஆள், ரொம்ப ஐஸ் வைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. யாரை நீங்கள் சந்தேகிக்க மாட்டீர்கள், யாரை பார்த்தாலும் சந்தேகிக்க மாட்டீங்க. அதே சமயம் தவறு எங்கு நடந்தாலும் அதை சமயோஜிதமாக கண்டுபிடித்து அதை வேரோடு அறிந்து தூக்கி வேரோட பிடுங்கி எரிஞ்சிருங்க. அதேமாரி குணாதிசயம் உள்ளது தான் துலாராசி. இப்போ நான் சொன்னதெல்லாம் துலாம ராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள். இந்த 2020 ஏப்ரல் மாதத்தில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த 2020 ஏப்ரல் மாதத்தில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 ஏப்ரல் 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உத்தியோகத்துலேயும் இருப்பாங்க, வியாபார விஷயமாக எது ஏதாவது இடத்துல இருக்கிறத பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை அதிக சந்திக்க நேரிடக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 ஏப்ரல் 15 வரைக்கும் மன உளைச்சலுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நடைபெறும். யாரை நம்புறது யாரை நம்பாமல் போகிறதுங்கிற மாதிரி ஒரு சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக நிலைகள். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நீங்கள் பிறக்கிறப்ப இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம், ஒவ்வொரு கிரகமும் வந்து நீங்கள் பிறக்கிறப்ப இருக்கிறப்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அது உச்ச வீட்டில் இருக்கலாம், நீச வீட்டில் இருக்கலாம், ஆட்சி வீட்டில் இருக்கலாம், இல்லை பகையான ஒரு இடத்துல, இல்லை ஒரு சரிசமமான இடத்துல எல்லா கிரகங்களும் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நடக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த இப்போ நடக்கக்கூடிய இந்த துலாராசி நேயர்களுக்கு தசாபூர்த்தி பலனோட கிரகங்கள்லாம் உங்களோட ஜாதக கட்டத்தில் டிகிரி நவரும். எப்பொழுதுமே மாதம் மாதமும் சரி நாட்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கும் சரி ஒரு மணி நேர துளிகளுக்கும் சரி கிரகங்கள்லாம் டிகிரி நவுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுடைய கேரக்டர் தன்மை மாறுபடும் இல்லையா. அதனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல மன உளைச்சலே அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். யாரை நம்புறது யாரை நம்பாமல் போகிறதுங்கிற ஒரு தர்ம சங்கடத்துக்கு உண்டான விஷயங்களாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் சம்பந்தமாக வியாபார சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப தூரம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் மன உளைச்சலுக்கு ரொம்ப மன சோர்வு அலைச்சல்னால கொஞ்சம் உடல் அசதி இமின்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. வியாபாரம் விஷயம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமெல்லாம் சொல்லிட முடியாது. ஏப்ரல் 1 ஏப்ரல் 18 வரைக்கும் வியாபாரத்தில் வந்து ஒரு மந்தகதியான நிலைப்பாட்டு தான் போயிட்டுருக்கோம். மிகப்பெரிய ஒரு தொகையோ அச்சீவ்மெண்ட்டோ ஒரு ஏதாவது ஒரு பட்ஜெட்டு போட்டு எதாவது பண்ணணும் அப்படிலாம் திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க, அதுக்கெல்லாம் கிரக நிலைகள் விடாது. உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்க ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் இல்லை மற்ற பயப்பிள்ளைகளாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா, ஒவ்வொரு ராசிகாரங்களோட கட்டத்தில் உட்காந்துட்டு அவங்கள ஆட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. நம்மளுக்கு என்ன வேலை, தினமும் அன்றாடம் எழுந்திரிக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிக்கிறது சாப்பிட்றது என்ன வேலைக்கு போகிறது இப்படி தான் இருக்கும். ஆனால் கிரகங்களோட வேலை என்ன பண்ணுவோம், நம்மளோட ஜாதக கட்டத்தில் இருந்துட்டு நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறது தான் அதுங்களோட வேலை. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன், போர் அடிக்காமல் கேட்டுக்குங்க. ரொம்ப பேசுகிறேன்னே
ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 16ஆம் தேதி வரைக்கும் வேலை சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மனசோர்வு, ரொம்ப மிகப்பெரிய ஒரு எதிர்பார்த்த தொகையெல்லாம் உங்களுக்கு வராது. அதே சமயத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு, அப்பா அம்மாட்ட கருத்து வேறுபாடு, உடன் பிறந்தவரோட அண்ணன் தம்பிக்கிட்ட கருத்து வேறுபாடு, இது மாதிரி நிலைகள்லாம் ஏற்படுத்தும், கிரகங்கள் ஏற்படுத்துகிறது. நீ எவ்வளோ தான் கரெக்டாக இருந்தாலும், நீ எவ்வளோ தான் நிதானமாக இருந்தாலும், இந்த நிதானத்துக்கு மேலே நீ நிதானமாக இருக்கணும். துலாராசி நேயர்கள் வந்து எப்பொழுதுமே நிறுத்தி எதையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவங்க. இந்த நிறுத்தாள் கொள்கையை வந்து நீங்கள் நீண்ட தூரம் கடைபிடிக்க ஒரு மாதங்களாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா சொந்த உங்களுடைய உறவினர்கள், அப்பா அம்மா, கணவன் மனைவி உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு. அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்நியரால் சிலரால் ஏற்படும். வேறு யாராவது வீட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய வெளி நண்பர்கள் மூலமாக வீட்டுக்குள்ளே வந்து அதனால் கொஞ்சம் அந்நியரால் தான் அந்த அந்நியரே வந்து ஒரு கிரகம்னு நினச்சிங்களா, அந்த அந்நியரை வந்து அனுப்பி வச்சதே கிரகங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அந்நியரால் சில குடும்பத்தில் குட்டிகளாட்டம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறது. கனவு தொல்லைகள் அதிகம், கெட்ட கனவுகள், தூக்கமின்மை. இந்த மாதத்தில் சரியாக தூங்க கூட மாட்டீங்க, தூங்க முடியாத அளவுக்கு கனவு தொல்லைகள் ரொம்ப பாடப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா பொருள் விரயம், பண விரயம்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பண விரயத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏற்கனவே நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு தான் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருப்பீங்க, இருந்தாலும் இன்னும் கவனமாக இந்த பட்ஜெட்டை போடுறதுல எதாவது எங்கெங்கெல்லாம் அனாவசிய செலவு ஆகுறது நல்லா யோசித்து பண்ணினீங்கன்னா மிகப்பெரிய வந்து இந்த பண விரயத்தை தவிர்க்கலாம். பெண்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, பெண்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும், கனவுகள், ஆசைகளாக தூண்டக்கூடிய, அது பொருள் ஆசை, அதை நகை ஆசை, அதாவது அவங்கள எதை பார்த்தாலும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும். அதனால் வந்து பண விரயம் அதிகமாக செலவழிக்கக்கூடிய மாதங்களாக அந்த மாதம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அது 16ஆம் தேதிக்கு மாரி சரியாக போயிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, அதுக்கு பிறகு கிரகங்கள் அந்த நிலையில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஏப்ரல் 1லேருந்து 30 வரைக்கும் உங்களுக்கு வந்து 16ஆம் தேதிக்கு மாரி சுமாராக இருக்கும், ரொம்ப ஒரு பாடப்படுத்தாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். செல்வம் பற்றாக்குறையாகும், உங்களுக்கு வரக்கூடிய பண பற்றாக்குறைகளாம் 16ஆம் தேதிக்கு போல மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை பளு பெண்டை கழட்டும், 16ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வேலை பளு உங்களை பெண்டை கழட்டி எடுத்துடும். அதனால் உடல் அசதி, சோர்வுகளாக ஏற்படும். மாணவர்களை படித்து கொண்டு இருக்க, படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறதெல்லாம் வந்து மிகப்பெரிய, உடனே இந்த மாதமே வேலை கிடச்சிட்டு இந்த மாதத்துலேயே சம்பளத்தெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்கிற ஒரு நினப்பெலாம் இருந்துகிட்டு இருப்பாங்க. வேலை கிடைத்தாலும் பொறுமையாக இருங்க, அந்த வேலையில் போய் சேர்ந்துக்குங்க, கிடைச்ச வேலையை விடாதீங்க, சேர்ந்துங்க. அடுத்தடுத்த மாதங்களில் உங்களோட தசாபூர்த்தி பலனுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த மாதங்களில் மேவுக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றங்கள் நிகழும். அதனால் இந்த மாதத்தில் ஏதாவது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வேலைக்குள்ளே நீங்கள் சேர்ந்துருங்க. சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிராகரிக்காதீங்க. முதல்ல வேலை வரட்டும், அதுக்கு போல் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு சூழ்நிலை எப்படிங்கிறது, அதுக்கு பிறகு கிரகங்கள் உங்கள் மனநிலையை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அங்கே வேலை பார்க்குற இடத்துல உங்களோட திறமைகள் வெளிப்பட்டு அதனால் கொஞ்சம் மிகப்பெரிய பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போகக்கூடிய படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் வேலை கிடைக்கணும்னு தேடிட்டு இருப்பாங்க, சில பேர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. உடல் சார்ந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மனசோர்வு, மன உளைச்சல் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு பார்த்தோம்னா, பரிகாரம் என்ன எதாவது பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறது மிக சிறந்தது ஒரு முறையாக இந்த மாதத்தில் இருக்குது. துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. மற்றொரு வீடியோவில் மற்றொரு விஷயத்தை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். ஜோசியத்தில் நல்லதை சொன்னால் நம்புவீங்க, கெட்டதை சொன்னால் ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவீங்க. இதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் வரேன்.